கல்யாண மண்டபம் ஒண்ணு இருக்கு, ஓடாம என்ன பண்றதுன்னு தெரியல. என்றா கையில காசு வச்சிருக்க? கடனே வாங்குறப்பா, பேசாம இன்ஜினியரிங் காலேஜ் மாத்திடு. என்னையா சொல்ற, அப்ரூவல் தான் கிடைக்குமா? அட உள்ள நம்மால இருக்கிறான், காசு கொடுத்தா கொடுப்பேன். சரிப்பா, இந்த வாத்தியாருங்க காமெடி பண்ணாத, பிஹெச்டி முடிச்சவன் 5000 சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறான், அவனை எல்லாம் நாம தானே யூஸ் பண்ணுவோம். எப்போ மீறி சம்பளம் கேட்ட பிரின்சிபல் ஹெச்ஓடிக்கு நல்ல சம்பளம் கொடு, அடக்கி வச்சிருப்பானுங்களா, வாய தரப்பானுங்க. நீ சொல்லிட்ட அட்மிஷன் போடணும், அதுக்கு ஏஜென்ட்டுக்கு இருக்கானுங்கடா, 2000 ரூபாய் எச்சா கொடு, பக்கத்து ஸ்டேட்ல இருந்து எப்படி இறக்குறாங்க மட்டும் பாரு. ரைட்டு, இப்படி இருக்கும். ஆனா ஒண்ணுப்பா, மார்க்கெட்டிங் நல்லா பண்ணணும், உள்ள கக்கூசே இல்லைனாலும் பரவாயில்ல, தாஜ்மஹால் இங்கதான் இருக்குங்கிற மாதிரி நீ காட்டுறா, அதெல்லாம் பின்னி பெடல் எடுத்துருவேன். இந்த பிளேஸ்மெண்ட் என்னையா பண்றது? அதுக்கும் ஆள் இருக்கு, வருவான், பிளேஸ்மெண்ட் நடத்துவான், லெட்டரும் கொடுப்பான், போய் பார்த்தா கம்பெனி இருக்கு. யோ, பசங்கள கேள்வி கேட்டுற போறாங்கயா? கேள்வி கேட்டாத உருப்பட்டுருவானுடா, கேட்கல மாட்டாருங்க. போடா, இப்பதான் என் நம்பிக்கையே வருது. எனக்கு இந்த மேனேஜர் போஸ்ட் போட்டு கூட, பஸ் இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், காசு நான் அடிச்சு.